வணக்கம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், நம்ம வடிவேல் சார் அவர்களோட திருமுகத்தை முருகமாக காட்டுங்க அப்படின்ற ஒரு வீடியோ. அதுக்கு வந்து எங்கள் கம்யூனிட்டியை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு அந்த வீடியோவே பிளாக் பண்ணியிருக்கோம். மேபி புர்கா போட்டுருக்கிறதுனால இருக்கலாம். ஆக்சுவலி அது ரொம்ப பெரிய விஷயம், அதுக்கு நாங்கள் பாராட்டுறோம். நாங்கள் வீடியோ போட்ட ஒரு 3 மணி நேரத்துலேயோ என்னமோ நீங்கள் வந்து அதை பிளாக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது குறைஞ்சது ஒரு 20-50 பேராவது சேர்ந்து அதை பிளாக் பண்ணணும்னு ரிக்வஸ்ட் வச்சுருக்கணும். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது. ஆனால் நீங்கள் கம்யூனிட்டினு மட்டும் குறுக்கிக்காம இன்னும் கூட நம்ம மனுஷங்க, இந்த பொண்ணு, நம்ம பொண்ணு பசங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இந்து பொண்ணு இன்னைக்கு புர்கா போட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எஸ் நான் இந்து பொண்ணு, சி ருத்ராட்சன், நான் இந்து பொண்ணு. உனக்கு பஸ் ஸ்டாப்ல என்ன நடந்துச்சு சொல்லு. இதுக்கு முன்னாடி பேசணும். அண்ட் இப்போ இந்து பொண்ணு புர்கா போட்டிருக்காங்க, அது இதுன்னு மதம் சம்மந்தப்பட்ட விஷயமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் தப்பான விஷயம். ஏன்னா நாங்கள் அடக்க உடக்கமா சுடிதார் போட்டு ஷால் பின் பண்ணிட்டு வந்தாலும் பொண்ணுங்களை முன்னாடியும் பின்னாடியும் பாக்குற கண்ணு உறுத்துற மாதிரி பாக்குறவங்க இருக்காங்க. எல்லா பசங்களும் இதுக்காக தப்பு சொல்லலை, ஒரு 20% தான் அந்த மாதிரி இருக்காங்க பொண்ணுங்களை ரொம்ப கேவலமாக பார்க்கறதுக்கு. பட் பேலன்ஸ் 80% எங்கே இருக்கீங்கன்னு தெரில. எங்கள் கண்ணுக்கிட்ட இருக்கிறதுலாம் 20% எங்களை கேவலமாக பார்க்குறவங்க, உறுத்துற மாதிரி பார்க்குறவங்க தான். ஸோ அதனால என்னோட பாதுகாப்புக்காக தான் நான் இந்த உடை போட்டிருக்கேனே தவிர, இது வந்து எந்த விதமான மதத்தையும் இது பண்ணுறதுக்கு கிடையாது. பொண்ணோட பாதுகாப்புங்கிறது மதத்தை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் உங்களோட நைட்டு பஸ் ஸ்டாப் 3 பேரும் அமர்ந்துட்டு இருந்தாங்க நேற்று. ஆமாம், எப்பவும் என் ஃப்ரெண்டு வரதுக்காக நான் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் வெயிட் பண்ணுற நேரம் பாருங்கள், 8:30 ஒரு 8:45 ஒரு 9 ஒரு 15 மினிட்ஸ்